வணக்கம் ட்ரூ கோட் நேரர்களே இது வரைக்கும் ட்ரூ கோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் வாங்க இன்னைக்கு தண்ணி முறை நமக்கு இந்த எல்பிபி வாய்க்கால் தண்ணி தான் நாங்கள் பாசனம் இப்போ அதுக்கு வந்து அந்த மதகை போய் பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம அந்த தண்ணி விட்ற இடத்துக்கு நம்ம வயலுக்கு விட்ற ஏரியாவுக்கு போயிடுறோம் இப்போ ஒருத்தர் தோட்டத்துக்கு போயிட்ருக்குது இப்போ நம்ம செட்டர் அதை ஓப்பன் பண்ணி எடுத்து விட்டுறோம் இந்த செட்டர் லாக்கெல்லாம் பிடிங்கி தனியாக வச்சுட்டாங்க அது இருந்து எடுத்து விட்டோம் இந்த செட்டில் ஆக்கில் போடுற மாதிரி இருக்குது அது தள்ளிவிட்டோம் இப்போ நம்ம தோட்டத்துக்கு போகிற ஏரியாவுக்கு போகுது அது பாஞ்சிகிட்ருக்கிட்டு இப்போ நம்ம அதுக்குள்ளே அந்த வேலையை பார்த்துடலாம் கம்பி வலை போட்டு எல்லாம் செடியெல்லாம் விட்டுருப்போம் அதாவது படற செடியெல்லாம் அது பார்த்திங்கன்னா படந்து அந்த சுருள் கம்பினால் நல்லா சுற்றி சுற்றி பிடிச்சிருக்கும் வராது நம்ம இழுத்தோம்னா அது செடி செடியோட வேற பிடுங்கி விட்ருங்க ஒரு நாலு நாளுக்கு ஆயிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தென்னைமட்டை எடுத்து சேர்த்து பிடிச்சி அதில் தீ வச்சு விட்டு இப்படி காய்ச்சினிங்கன்னா அழகாக அது பலமாட்டம் விழுந்துடும் அதுக்காக எந்த ஒரு சிரமும் நம்ம பட தேவையில்லை நம்ம அதை போட்டு இழுத்தோம்னா கம்பியெல்லாம் ஒரு ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு வரும் அது சாயும் நட்டுருக்கிற தூணும் சாயும் அதனால எந்த சிரமம் இல்லாத இந்த மாதிரி ஒரு ரெண்டு தென்மட்டையும் சேர்த்தி கட்டி பந்தம் காய்ச்சற மாதிரி இந்த மாதிரி லேசாக அப்படி பிடிச்சிட்டு வந்தோம்னாவே வெய்ய நேரத்தில் பிடிச்சிங்கன்னா படப்பட படப்படம் எரிஞ்சிக்கிட்டு வந்துடும் இப்போ நான் அது பனிப்பதமாக இருக்கிறனால மெதுவாக எரியுது நான் அந்த சேட் நட்டு வந்து ச சைடில் கட்டி இருந்ததுனால அதுக்கு ப பற்றுங்குறக்காக நான் ப பதமாக இருக்கிற நேரத்தில் வச்சுருக்கிறேன் நீங்கள் வெயில் நேரத்தில் பிடிச்சிங்கன்னா சட சடன்னு தானாகவே எரிஞ்சிக்கிட்டு போயிடும் பக்கத்தில் எதுவும் தீ பத்துற மாதிரி எதுவும் இருந்துறப்போகுது அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க இப்போ லைட்டாக இப்படி காய்ச்சி விட்டுருமுன்னா எல்லாமே இப்படி பல 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 பலனும் எல்லாமே கொட்டிடும் சிரமமே இல்லை எந்த சிரமமும் இல்லாமல் நம்ம வந்து இந்த கம்பி வேலியில் பறந்துருக்கக்கூடிய செடியெல்லாம் அழகாக வந்து எடுத்துக்கலாம் அடுத்த தோட்டத்துக்கு நம்ம ரெடி ஆகிக்கலாம் இப்போ வந்து இப்போ நம்ம அந்த பழைய செடி இருக்கும்போதே இப்போ புதுசாக ஊனி செடி விட்டோம்னா அதில் நோய் அந்த பூச்சி எல்லாம் அதில் இருக்கும் அதனால அதை சுத்தம் பண்ணணும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி தீ வச்சு காய்ச்சி விட்டு அந்த கொடியை சுத்தமாக எரிச்சு விட்டுட்டு நம்ம வந்து சுத்தம் பண்ணிடுற அந்த விலையை அந்த கம்பியை அதுக்கப்புறம் நம்ம வந்து செடி இப்போ ஊனி அடுத்த அந்த புது தோட்டத்தை நம்ம அமைச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி